கரூர் அருகே பழைய நாணயங்கள் ரூபாய் நோட்டுகளை சேகரிக்கும் நபரிடம் கொல்கத்தா ஓல்டு காயின் நிறுவனம் என்ற பெயரில் அறிமுகமான மோசடி கும்பல் கைவரிசை காட்டியுள்ளது. பழைய நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகளை 36 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிக் கொள்வதாக கூறி ஏமாற்றியது எப்படி? கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அடுத்த பெரிய திருமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 54 வயது முருகேசன். இவர் தென்னிலையில் உள்ள பெட்ரோல் பங்கில் பணியாற்றி வருகிறார். பழைய நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகளை சேமிப்பதில் ஆர்வம் கொண்ட முருகேசன் முகநூல் பக்கத்தில் ராஜு ஓல்டு காயின் கம்பெனி கொல்கத்தா என்ற முகவரி கொண்ட விளம்பரத்தை பார்த்து அதிலிருக்கும் செல்போன் எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலம் தனது சேமிப்பில் வைத்துள்ள பழைய ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்களின் புகைப்படங்களை அனுப்பி வைத்துள்ளார். அதை பார்த்த அந்த நிறுவனம் முருகேசன் சேமிப்பில் உள்ள பழைய நாணயங்களுக்கு 36 லட்சம் ரூபாய் வரை பணம் கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளனர். மேலும் பணத்தை பெறுவதற்கு முன்பாக ஆவணம் தயார் செய்வதற்கு பணம் கட்ட வேண்டும் என்று கேட்டுள்ளனர். அதற்காக 1800 ரூபாய் அனுப்பி வைத்துள்ளார். அதனை பெற்றுக்கொண்ட அந்த நிறுவனம் 36 லட்சம் ரூபாய் பணத்தை மெஷின்கள் மூலம் எண்ணி பேக்கிங் செய்யும் வீடியோக்களை முருகேசன் வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் நாமக்கல் மாவட்ட எல்லை வரை மட்டுமே தங்களுக்கு அனுமதி உள்ளது எனவும் 36 லட்சம் ரூபாய் பணத்தை பெறுவதற்கு முன்பாக சேவை வரி கட்ட சொல்லி நிர்பந்தம் செய்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த முருகேசன் அந்த நிறுவனம் போன் செய்த அழைப்பை ஏற்காமல் இருந்துள்ளார். தொடர்ந்து முயற்சி செய்த அந்த நிறுவனம் பழைய ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்கள் பெறுவதற்காக ஆவணங்கள் தயார் நிலையில் உள்ளபோது சேவை வரி கட்டவில்லை என்றால் முருகேசன் மீது இதற்காக வழக்கு தொடர முடியும் என்று எச்சரித்துள்ளனர். இதனால் அச்சமடைந்த முருகேசன் அந்த நிறுவனத்தை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு வறுமையில் இருக்கும் நான் கடன் வாங்கிதான் பணம் அனுப்ப முடியும் என்றும் தன்னை ஏமாற்றிவிட்டால் தற்கொலை செய்து கொள்வேன் என்றும் தெரிவித்துள்ளார். ஆனால் அந்த நிறுவனம் முருகேசனுக்கு மேலும் நம்பிக்கை கொடுத்து ஆசை வார்த்தை கூறி பணம் கட்ட சொல்லி தொடர்ந்து நிர்பந்தம் செய்துள்ளனர். அதை நம்பிய முருகேசன் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் மற்றும் தனக்கு தெரிந்த நண்பர்களிடம் கடனாக பெற்று 20,800 ரூபாய் பணத்தை ஆன்லைன் மூலமாக அனுப்பி வைத்துள்ளார். பணம் அனுப்பிய சிறிது நேரத்தில் நிறுவனத்தின் செல்போன் உட்பட ஆன்லைன் வழியாகவும் தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏமாற்றமடைந்த முருகேசன் மன உளைச்சல் காரணமாக தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக பெட்ரோல் பங்க் உரிமையாளருக்கு வாட்ஸ்அப் வழியாக ஆடியோ ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். அந்த ஆடியோவை கேட்ட பெட்ரோல் பங்க் உரிமையாளர் முருகேசனை மீட்டு கொல்கத்தா ஓல்டு காயின் என்ற போலி நிறுவனம் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையிடம் ஆன்லைன் வழியாகவும் நேரடியாகவும் புகார் கொடுத்துள்ளனர். கல்கட்டாவிலிருந்து நாங்கள் வர்றோம். நாங்கள் நாமக்கல் டோல்கேட் வரைக்கும் தான் எங்களுக்கு ஆர்டர். அதுக்கு அந்த பக்கம் வரும்போது நீங்கள் அதுக்கு சார்ஜ் நீங்கள் கட்டணும். 20,000 ப்ளஸ் 800 ரூபா நீங்கள் கட்டணும். கட்டினா உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த 25 ஆம் தேதியிலிருந்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு லிங்க் பார்க்குறாரு. அதில் வந்து உள்ளே போய் பார்க்குறாரு. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா கல்கத்தா ஓல்டு காயின் கம்பெனின்னு சொல்லி விளம்பரம் போட்டிருக்காங்க. பழைய நோட்டு ரூபாய் காயின்லாம் அனுப்புனீங்கன்னா நாங்கள் பணம் தருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆப்போசிட் இருக்கவங்களும் கால் பண்ணி பேசுகிறாங்க. வாட்ஸ்அப் இவரு வாட்ஸ்அப் சேட் பண்ணுறாரு. இவர் பழைய காயின் இருக்கிற மாதிரி ரூபாய் நோட்டெலாம் வந்து அனுப்புகிறாரு. அனுப்புனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, 12 லட்சம்னு ஒரு மெசேஜ் போடுறாங்க. அதுக்கப்புறம் இவரும் மொழி நோட்டில் அனுப்புகிறாரு. 23 லட்சம் 36 லட்சம்னு கடைசி 36 லட்சம் நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஃபுல்லாக வாய்ஸ் நோட்டு எல்லாமே பதிவாயிருக்குது. காலிலும் பேசியிருக்காங்க ரெண்டு பேருமே. பேசினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஃபைலிங் சார்ஜ் ஒரு அமௌண்ட் 1500 கொடுன்னு சொல்லி இவருக்கு சொல்கிறாங்க. இவர் இன்னும் உடனே வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் 1500 பணத்தை கட்டிடுறாரு. பணத்தை கட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் 1ஆம் தேதி என்ன பண்ணுறாரு, 20,800 பணத்தை கொடுக்க சொல்கிறாங்க. அது அந்த சார்ஜ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பணம் அமௌண்ட் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி அது ஆடியோ அந்த பணம் பேக் பண்ணுற மாதிரி இருக்கிற மெசேஜ் வண்டி வர்ற மாதிரி எல்லா ஃபோட்டோஸையும் வந்து இவருக்கு அனுப்பி நம்ப வைக்கிறாங்க. இவர் அதை அனுப்பினோடனே இவர் நம்பிடுறாரு. ஆன்லைன் வழியாக பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடியில் ஈடுபட்ட போலி காயின் நிறுவனம் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.